श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्धश्रीधरचक्रलाञ्चन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः इरवत्यारावद् श्लोकम् पार्कर्करोम् ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அன்றைக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சாதாரணமாக பார்த்தோம், விஸ்தாரமாக பார்க்கணும். விஸ்தாரமானா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். போக்யாவமபினாந்தரிய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நிதா பரிவாகதாம் தேவி துவாமனு நிலையா சக மகீதேவியா சகசிரம் ததா याभिस्त्वं स्तनबाहुदृष्टिभिरिव स्वाभिप्रियं श्लाघसे. இந்த ஸ்லோகம் எப்படி நன்னா புரிய வைக்கிறதுன்றதுல நிறைய பரிசிரமங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இதெல்லாம் அவ்வளவு சுலபமா புரிய வைக்க முடியாது. ஏன்னா லௌகிகமான விஷயங்களோடையே நம்ம பரிச்சயப்பட்டவாள். லௌகிகமான விஷயங்களை பத்தி மட்டும் பேசினாதான் நம்மளுக்கு புரியும். அலௌகிகமான தத்துவத்தை நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா அந்த அலௌகிகமான தத்துவங்களை பத்தி ஆச்சாரியால் தான் கிரந்தங்கள் மூலமா புரிஞ்சின்ற விஷயத்த சாதிக்கிற சமயத்துல, அலௌகிகமான விஷயத்த சாதிக்கிற சமயத்துல யாருக்குமே அவ்வாவாளுக்கு வந்து அதை சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ஒரு சப்தத்தால பட்டர் விவரிக்கிறார். அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு மேல, அதுக்கு மேல நான் அடிக்கடி வந்து ஒரு உபன்யாசம் எல்லாம் எதனா ஆரம்பிக்கச்ச இல்ல இங்கிலீஷ் ஸ்பீச் எதனா ஆரம்பிக்கிற சமயத்துல சொல்லுவேன். நம்ம வந்து வி ஆர் ஹேவிங் நோ அடிக்குவேட் பவர் ஆஃப் வேர்ட்ஸ் எய்தர் ஆர் தாட்ஸ். ஏன்னா அந்த அடிக்குவேட் பவரும் இல்லாத சமயத்துல நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து அந்த ரியாலிட்டியும் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய புத்தியினுடைய அடிக்குவசியும் இல்லாத சமயத்துல நம்ம என்னதான் சொன்னாலும் அது வந்து தப்பாதான் ஆகும், பொருந்தாத விஷயமா தான் ஆகும். ஆல்ரெடி சப்தத்துக்கு சாமர்த்தியம்ன்றது லிமிட்டெட் தான். சப்தத்துக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை. அப்பேற்பட்ட பெருமாளுடைய விஷயத்துல வேதமே வந்து ஷார்ட் ஆறுது. வேதங்கள் தேடியோடி காண மாட்டா செல்வன் அப்படின்னு சொல்றார். அப்படி சப்தத்துக்கே ஜென்ரலா எவ்வளவு பவர் இருக்கோ அது வந்து லிமிட்டெட். திவ்யமான வஸ்துக்களை சொல்றதுல அதுக்கு வந்து பவர் இல்லை. ஏன்னா யாரும் அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள என்னடா புராணங்கள் இத்தியாசங்கள் வேதங்கள் இவ்வளவுதான் திவ்யமான வஸ்துக்களை சொல்றதுக்கான திவ்யமான பாஷை சம்ஸ்கிருத பாஷை. அந்த திவ்யமான வாணியில அது எவ்வளோ சொன்னாலும் அதுவே லிமிட்டடா தான் இருக்கு. இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிட்டெட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஏன்னா லிமிட்டேஷன்ஸ் சப்தத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, குறைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பெருமாளுடைய ஆனந்த அனுபவத்தை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு விதமான சாமர்த்தியமும் கிடையாது. சப்தத்தாலையும் சாமர்த்தியம் இல்லை, தாட்ஸாலையும் சாமர்த்தியம் இல்லை. அதனால இப்ப நம்ம இந்த இங்க இருக்கிற சப்தங்களை வச்சுட்டு எவ்வளவு புரிஞ்சுக்கணும்ன்றத பிரயத்தனப்படணும். ஆனா அந்த விஷயத்த கூட எவ்வளவு அழகா சொல்லணும்ன்றத ரொம்ப பார்த்து சாதிச்சிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. நான் மறுபடியும் ஸ்லோகம் வாசிக்கிறேன், அப்புறம் பதச்சேதம் பண்றேன். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நம்ம சம்பிரதாயத்துல அப்பேற்பட்ட ஆச்சாரியால நம்ம பெற்றிருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் மனசுல. பார், இந்த மாதிரி விஷயங்களை கூட இவா தன்னுடைய சப்தத்துக்கு விஷயமாக்கி இருக்கா பார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் பண்ணிருக்கா பார் அப்படின்னு தோணும். போக்யாவாமபி நாந்தரிய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நிதா பரிவாகதாம் தேவி துவாம் அனு நீலயா சக மகீதேவிய சகசிரம் ததாம் யாபிஸ்துவம் ஸ்தன பாகு திருஷ்டி பிரிவ ஸ்வாபி பிரியம் ஸ்லாகசே. ஆஹா, ஏன்னா ஏன் ஆஹா சொல்றேன் அப்படின்னாக்க, நம்ம லோகத்துல சாதாரணமா
ஒரு பிரீத்திய காமிக்கிறோம்னா ஒத்தரெண்டு தான் பிரீத்திய காமிக்கணும்னு ஒரு லிமிட் லிமிட் இருக்கு. ஏதோ நாலஞ்சு பேர் அது நிறைய சகசிராதிகமான பத்னிகள் ராஜாக்கள் கிட்டதான் இருந்தா. ராஜாக்கள்லாம் அநேகமான கல்யாணங்கள் பண்ணிப்பா. தசரதர் வந்து அதே மாதிரி பரசுராமரண்ட பயந்துட்டு வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு பிரசித்தி. அதே மாதிரியாக அவர் ஒரு ஒரு அந்த காத சாகுந்தலம், அந்த சாகுந்தலம்ன்றது பிரசித்தமான நாடகம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ராபிச்ச சகுந்தல சகுந்தலா தத்ராபிச்ச சதுர்த்தோங்கா தத்ர ஸ்லோக சதுஷ்டயம்னு அவர் இருக்கிறதுக்குள்ள காவியங்கள்ல நாடகம் தான் அழகு, நாடகத்திலையும் சாகுந்தலம் தான் அழகு, சாகுந்தலத்திலையும் நாலாவது அங்கம் தான் அழகு, நாலாவது அங்கத்திலையும் நாலு ஸ்லோகம் தான் அழகு அப்படின்ட்டு ஒரு ப்ராவர்பே உண்டு. அதுல முதல் ஸ்லோகம் அது வந்து இப்ப பிரகிருதத்துக்கு உபயோகமா இருக்கிறதுனால சும்மா அதை வண்டி சொல்றேன். கண்வர் தன்னுடைய பெண்ணான சகுந்தலை அவ ஆத்துக்காராத்துக்கு போறா, ராஜாவிடத்துல துஷ்யந்தன் வீட்டுக்கு போறா, கொண்டு விடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. அப்போ ராஜா அப்புறம் ஏத்துக்க போறதில்ல, அப்புறம் மறுபடியும் ஏத்துக்க போறான்னு அந்த சதை சரித்திரம் எல்லாம் பெரிய சரித்திரம் அது. ஆனா அதை சொல்லி அனுப்பச்ச என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னா உபதேசம் பண்றார் ஒரு ஸ்லோகத்துல. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா ராஜாக்கள்ல கல்யாணம் பண்ணிட்டு போற ராஜ பத்னிகளுக்கு விசேஷத்தா பொருந்தும். இதே விஷயத்தையே மாளவிகா அக்னிமித்திரத்திலயும் ஒரு சின்ன உதாரணத்தால நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். சுசுரூஷ குருன் முதல்ல சொல்றார், சுசுரூஷ பண்ணு, குரு சுசுரூஷ பண்ணு, பெரியவாளுக்கு எல்லாம் சேவை பண்ணு, கைங்கரியம் பண்ணு அப்படின்னு முதல் விஷயம் சொல்றார். ஆத்துக்கார் கிடைச்சுட்டார் அப்படின்ட்டு லோகத்துல இருக்கிற பெண்கள்லாம் இந்த காலத்துல என்ன பண்றா அப்படின்னா, ஆத்துக்காரனானும் போறோம், வேற யாரும் வேண்டாம், நானே எங்க பசங்க நாங்க நாலு பேர், அது ஒரு குடும்பம் ஆயிடுறது, அப்பளதான் மற்ற யாரையும் கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு நேச்சர் வளர்ந்துருக்கு இப்போ இல்லையா? அந்த காலத்துலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அந்த மாதிரி யாரும் சொல்லித்தரதில்லை. சொல்லித்தராதையே ஸ்ரீநாம அசிக்ஷித்த பட்டுத்துவம்ன்றான். சொல்லாதையே அவளுக்கே ஒரு ஒரு தோன்றது, அவ பண்றத பண்ணிட்டு இருப்பா. அப்படித்தானே லோகம் இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ இப்போ இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா, தாயாருடைய சுபாவம் என்னன்றது இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, என்ன ஔதாரியம், என்ன ஒரு ஔதாரியம் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஆனா இதுதான் சரியா, இதுதான் கரெக்டா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டு இருந்தோம்னா, திவ்யமான விஷயங்கள்ல நம்ம கேள்வியே பொருந்தாது, லௌகிகமான விஷயங்கள்லயே நம்ம கேள்விகள் பொருந்தாது. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பழைய பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு நம்மள ஒதுக்கிடுவா. இப்ப பழைய சித்தாந்தங்கள்லாம் நம்ம எதனா சொன்னோம்னாக்க அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம், இப்ப லேட்டஸ்டா என்ன போயிட்டு இருக்கோ அதுதான் ட்ரெண்ட் அப்படின்றா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா யாரும் ஏத்துக்கவே மாட்டான், அந்த மாதிரி விஷயம் இந்த ஸ்லோகத்துல இருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு இப்ப இன்னும், நீங்க எல்லாம் கொஞ்சம் பழைய மனுஷாள், எல்லாருமே வயசாயிட்டா பழையவாள் ஆயிடுவோம், ஏன்னா அவளுக்கு பொருத்தமா இருக்கும். ஆமா சுவாமி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், கன்வர் சொல்லி கொடுத்தது ரொம்ப கரெக்ட்னு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வயசானாட்டு அபவ் ஃபிஃப்டி அபவ் சிக்ஸ்டி இருக்கிறவளுக்கு இதெல்லாம் பொருத்தமா கரெக்ட்னு புரியும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் அப்படி இருக்கவாதான், இந்த இந்த வயசுல இருக்கவாதான். சுஸ்ரூஷ குருன், குருன்ற சப்தத்துக்கு இங்க அப்பா மாமியார் மாமனார் அவள்லாம் அர்த்தம். சுஸ்ரூஷஸ்வ குருன், குரு பிரியசகீவிரத்தின் சபத்னீஜனே, இதான் வெரி இம்பார்ட்டன்ட். பிரியமான ஒரு சகீண்டத்துல எப்படி விவகாரம் பண்ணுவியோ அந்த மாதிரி உன்னுடைய சபத்னிகள் இருக்காளே, உன்னோட கூட மனைவிமார்கள், அவர்களுக்கு ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள் இருப்பா, அதனால அவர்களுடைய அவர்களுடன் எப்படி இருக்கணும்னா சகீவத் விவகாரம் பண்ணணும், ஃப்ரெண்ட்லி விவகாரம் பண்ணணும். எனக்கு மட்டும்தான் எங்க ஹஸ்பண்டு, நான் தான் பட்ட மகிழ்ச்சி வைக்கலாம், நீங்கெல்லாம் இங்க வரவேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஜாயினா ராஜாவுக்கு கோபம் வந்துடும், ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது. அதுக்காக என்ன சொல்றார், ராஜாக்கள்லாம் ராஜானோ பகுவல்லபாகா அப்படின்ட்டு ராஜாக்களுக்கு அநேக பத்னிகள் இருப்பா, அதனால எல்லாரிடத்துலயும் எப்படி பழகணும்ன்றது இங்க லோகத்துல பழகிற மாதிரி அங்க பழக முடியாது. மத்த வீடுகள்ல ஒருவனுக்கு ஒருத்தி அந்த நியமங்கள்லாம் அங்க பலிக்காது, அதனால அங்க போனா எப்படி பழகணும்ன்றத சொல்லித்தர. ஏன்னா இப்ப லோகத்துல வந்து எல்லாரும் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழறவா இவாள்லாம் மகரிஷிகள்லாம், அப்படி இருக்கச்சே சௌபரி பிரபுத்தி மகரிஷிகள்லாம் 50 கல்யாணம், 50 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 50 பேரோட இருந்தார். அது மாதிரியாக சௌபரி பிரபுத்தி மகரிஷிகளுக்கு ஒரே சரீரத்தோட 50 பேரோட இருந்தார். எப்படி அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாங்கனா சாந்தரேன்னுட்டு
அந்த ராசக்கிரீடையில பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுரூபம் எடுத்துட்டாரோ அந்த மாதிரி சௌபதி மகரிஷி அநேக சரீர பரிகிரகம் பண்ணார் அப்படின்ற விற்த்தாந்தங்கள்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இந்த லோகத்துல அவ்வளவு தபஸ்ரீகள் யாருமே இல்லை. அதனால இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்னு லோகத்துல ஒரு நியமம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ராஜாக்கள் அந்த காலத்துல இருந்த ராஜாக்களுக்கு அப்படி இல்லை. அதனால சொல்றார் பிரியசகீவிருத்தின் சபத்மீஜனி. இத விசேஷமா சொல்லி அனுப்பணும். ஏன்னா அங்க போய் பார்த்த உடனே இவளையே ஒத்துக்கிறானா இல்லையான்ற நிலைமை போயிடுச்சு. அப்புறம் ஏன்னா இவர் சொல்லி அனுப்புறார் பாவம். ஆனா அங்க போன உடனே உன்ன ஞாபகமே இல்லைன்னு சொல்றான் அவன். உன்னோட இருந்தது ஞாபகம் வரல, நீ போய் சொல்ற அப்படின்னுட்டான். அதுக்கு மேல நிறைய சரித்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில அவன் புரிஞ்சுக்கிறான், ஏதோ மறந்து போயிடுறான். அவனுக்கு மறதி ஏற்படுறதுக்கு ஒரு சாபமானது அவளுக்கு ஏற்படுறது. அந்த சாபத்தின் மூலமா அவன் மறந்துடுறான்னு கதை. அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ பிரிய சகீவிருத்தின் சகி சபத்மீஜனி பர்த்துரு விப்ரகிருதாபி ரோஷணத்தையா மாஸ்ம பிரதீபம் கமஹ. பர்த்தாவோட எதனா சின்ன சின்ன சண்டைகள் வந்துருச்சுன்னா கோபிச்சிண்டு நீ வந்து நான் போயிட்டு வரேன்ட்டு இங்கன்னா விருத்தமான திசையில போயிடாத. நான் போயிட்டுறேன், எங்க அப்பா வாத்துக்கு போயிடுறேன்னு கிளம்பிடுறோம், எங்க அம்மா வாத்துக்கு போறேன்னு கிளம்பிடுறோம் இல்லையா இந்த காலத்துல. அதெல்லாம் வந்து பண்ணாதேன்னு சொல்லித்தர. பர்த்தரு விப்ரகிருதாபி, பர்த்தாவோட அனுக்கு ஆனுகூல்யமானது ஏற்படலன்னா கூட ரோஷணத்தையா கோபத்தினால மஸ்ம பிரதீபம் கமஹா அவருக்கு விருத்தமாக ஆச்சரணம் பண்ணாதே. பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனி, பரிஜனர் அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் விஷயத்தில் தாக்ஷிணியத்துடன் இரு. ஏதாவது அவ ஆசைப்படுறான்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னே எடுத்து கொடுத்துடணும், நீ வச்சுக்கோமா இது அப்படின்ட்டு. இல்லைன்னா அவளுக்கு வந்து திருடுறதுக்கான வசதிகள்லாம் ஏற்படும். அதுவும் ராஜாக்கள் ராஜாக்கள் கிரகங்கள்ல இருக்கிறவளுக்கு வேலைக்காரால ரொம்ப நன்னா பாத்துக்கணும். பரிஜனே தட்சிணாம், தட்சிணா தட்சிணா பரிஜனி தாக்ஷிணியம் அர்த்தம். தட்சிணிய தட்சிணாயாக பாவா தாக்ஷிணியம், அதாவது தாக்ஷிணியத்தோட இருக்கணும். பாக்கியேஷு அனுசேகினி, பாக்கியம் வந்ததுன்னா நல்லது, நல்ல காலம் வந்ததுன்னா அதுக்காக ரொம்ப குதிக்க கூடாது, கஷ்டம் வந்தாலும் ஒடிஞ்சு போயிடக்கூடாது. அதை சொல்லித்தர பாக்கியேஷு அனுசேகினி, உற்சாகம் இல்ல பாக்கிய விஷயங்கள்ல ரொம்ப உற்சாகமா காமிச்சுக்க கூடாது தன்னை. அப்படியா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜே கொடுக்க கூடாது. எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு சொத்து இருக்கு எல்லாம் சொல்லுவா போன உடனே இல்லையா. அவளிடத்துல எப்படி உபய விபூதி நாதன் ஓக்கல நான் அப்படின்னு பெருமாளே கூட சொல்லலாம். நான் உபய விபூதி நாதன். தாயாருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா தாயாரும் உபய விபூதி நாதை. பெருமாளுக்கு என்ன உண்டோ அவ்வளவும் தாயாருக்கு உண்டு. அதனால அங்க பழிக்கவே பழிக்காது. பெருமாள் விஷயத்திலையும் தாயார் விஷயத்திலையும் சமானமான ஐஸ்வர்யம் ரெண்டு பேருக்கும். ஆனா அதனால பாக்யேஸ்வனு சேகினி யாந்தியேவம் கிருஹிணி பதம் யுவதயா, இப்படி இருந்தால்தான் யுவதிகள் கிருஹிணி என்ற ஒரு பதவியை அடைகிறார்கள். வாமாகா இதுக்கு விருத்தமாக இருக்கிறவர்கள் ரெண்டு குலத்துக்கும் தலைவலியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாமா குலசிய ஆஜயா, இதற்கு விருத்தமாக இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் கேட்காத எல்லாத்துலயும் குவஸ்டின் மார்க் போட்டு ஹவு இஸ் இட் கரெக்ட் அப்படின்னு கேட்கிறவாள்லாம் ரெண்டு விதமா ரெண்டு குலத்துக்கும் பெருமை சேர்ப்பவர்களாக இருப்பதில்லை, அவர்களுடைய மனசனுடைய கஷ்டத்திற்கு காரணமாக ஆகிறார்கள் அப்படின்றதாக அங்க ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஏன்னா காளிதாசன் சொல்றான் கண்வர் சகுந்தலைக்கு சொல்றதாக. அதாவது அன்னைக்கு இதுக்கு முன்ன கேசவன் சுவாமி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்க கேட்டுட்டே இருந்தார், கொஞ்சம் ஸ்ரீ தர்மம் சொல்லுங்கோ ஸ்ரீ தர்மம் சொல்லுங்கோன்னு. நான் ஏன் ஸ்ரீ தர்மம் சொல்லலன்னா இவர் என்ன நினைச்சுட்டார், லக்ஷ்மிய பத்தி பேசுச்சா ஸ்ரீ தர்மம் சொல்லணும்னுட்டு. லக்ஷ்மியினுடைய பெருமையை பத்தி பேசச்ச ஸ்ரீ தர்மம் சொன்னாக்க லோகத்துல இருக்க ஸ்திரீகளுக்கு எல்லாம் அனுகூலமாயிடும், புருஷாளுக்கு பிரதிகூலமாயிடும். அதனால நான் அதை சொல்லாமையே இருந்தேன். ஏன்னா அவளுடைய தாம்பத்திய விஷயமே வேற. அது லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் எந்த விதத்திலயும் ஐஸ்வர்யத்துல குறைவே கிடையாது. சமயோரேவ சோபத்தே விவாகஷ்ட விவாதஷ்ட சமயோரேவ சோபத்தேன்னா. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு உனக்கும் 10 கோடி இருக்கு, எனக்கும் 10 கோடி இருக்கு, ரெண்டு பேரும் ஈக்குவல், அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாம பார்த்து பண்ணிக்க முடியும், முடியாது. ஒருத்தர் ஏழையா இருப்பா, ஒருத்தர் பணக்காராளா இருப்பா, அவளுக்குள்ள கல்யாணம் ஆகும் மனசு பொருத்தம் இருந்திருக்கும். ஆனா அங்க போனாவிட்டு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கணும்ன்றத அங்க போய் தான் கத்துக்கணும். அதே சமயத்துல அவ வந்து வசதியாவும் இருக்கணும். தன்னுடைய அதனால தன்னுடைய சன்மானத்தை விட்டுட்டு ஒரு ஆத்துல இருக்கிறதுன்றது ஸ்திரீகளுக்கு உச்சிதம் இல்லை. அதனால வந்து ஏதோ வேலைக்காரி மாதிரியும் இருக்கக்கூடாது. தன்னுடைய காம்பீரியத்தையும் காமிச்சுக்கணும், தன்னுடைய காம்பீரியம் இருக்கணும்.
அதனாலதான் என்ன சொல்றது, அது வேதமே சொல்றது. நனாந்தரி சம்ராஜி பவ சம்ராஜி ஸ்வசுருஷ், எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்திலையும் நீயே ராணியாக இருந்து அந்த ஆத்துல போய் போகச்ச குடுத்தனம் பண்ணச்ச சொல்றது. இந்த இத புரிஞ்சின்றவா நார்த் இந்தியாலாம் ஒரு சாவி கொத்தையாவது குடுத்து வைப்பா, அது இடுப்புல சுத்தின்னு தெரியும். அந்த மாட்டு பொங்கல்லாம் அதுல சாவி கொத்து இருக்குமே தவிர அவ பீரோவை கொடுத்தாளா இல்லையான்னு கூட தெரியாது. ஒரு சாவி கொத்து ஒண்ணு ஒண்ணு வச்சுட்டு இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாவி கொத்து ஃபுல்லா வரும், அது மெதுவா வரும். ஆனா அதெல்லாம் இங்க உண்டாடானா அதுவும் கிடையாது இங்க. அதனால காம்பீரியத்தை நாம்பளே என்ன காம்பீரியம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லி மாளாத அளவுக்கு நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் யாருக்கானா சொல்லி அதெல்லாம் கேட்பாளான்னு தெரியல. அதனால ஸ்ரீ தர்மத்தை பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாக்க அது எண்டே கிடையாது. அது பர்சனல் அடியனுடைய எக்ஸ்பெக்டேஷனாக முடிஞ்சுடுமே தவிர இன்னும் இருக்கிற புருஷா இல்லாம அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாளான்னு தெரியாது. அதாவது சைக்காலஜிக்கு சைக்காலஜிய சாஸ்திரம்னே ஒத்துக்கல. அதனால ஸ்ரீ தர்மங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா அது அது வந்து ஒரு ஒரு மனசுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் பத்தி அடியன் பேச வேண்டாம்னு இன்னும் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா சாமான்யமா என்ன சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டார் கேசவாச்சார சுவாமின்னு. ஆமா, எப்படிக்கு பர்தரு சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கணும், அப்புறம் வந்து குழந்தைகளை நல்லா பாத்துக்கணும், இல்ல பிராச்சீனமான சாஸ்திரங்கள்ல ஈடுபட வைக்கணும் எல்லாரும் அப்படிலாம் இன்னைக்கு சொன்னோம்னாக்க அது எனக்குதான் கெட்ட பேர் வருமே தவிர யாரும் உங்காத்த நீங்க ஒழுங்கா கவனிச்சுங்களா சுவாமின்னு அடியனை பார்த்து கேட்டா அடி எனக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியா இருக்குச்சு அடியன் தர்மத்தை உபதேசம் பண்ண, ஸ்ரீ தர்மத்தை உபதேசம் பண்ற பாக்கியம் அடி எனக்கு இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணணும். ஆனா இருக்கிற ஸ்ரீ தர்மங்கள்லாம் சொல்லிட்டு சாஸ்திரிய ரீதியா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என் ஒய்ஃப் ஒரு நாள் கேட்டான்னா ஐயோ அப்படியா இருக்கணும் எனக்கு இது ஒண்ணுமே இல்லையே நானு, அந்த மாதிரிலாம் எப்படி நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்கோன்னு கேட்டாக்க, ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது புருஷ தர்மம். நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சொன்னாலும் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்றத நாங்கெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ரீ தர்மத்தை சொல்லிட்டு நிறுத்திடணும். அதனால நாங்க புருஷ நாங்க ஸ்ரீ தர்மத்தை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு நாங்க சொல்லணும் நிர்பந்தப்படுத்தினோம்னா அது அது வேற மாதிரியா போயிடும், கேஸே வேற ஆயிடும். அதனால அதை பத்தி எல்லாம் அடியன் பேசினதே கிடையாது. அதனாலதான் ஸ்ரீ தர்மத்தை பத்தி யார் சொல்லுன்னு கேட்டாலும் சொல்றதே இல்லை அடியன், வேண்டாம்னு விட்டுறது. ஏன்னா அதை நன்னா வாசிச்சு கூட வச்சேன், இது மொத்தத்தையும் சொல்லணும்னு வாசிச்சு வச்சேன். இந்த காலத்துக்கு ஒரு தர்மம் பொருந்தல அதுல இருந்து, ஒரே ஒண்ணுத்தை ஃபாலோ பண்ணுவாளான்னா ஃபாலோ பண்ண முடியாதுன்ற ஸ்தித்தில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஹஸ்பண்ட டாய் பாய்னு கூட்டுன் இருக்கா, அதனால அவளிடத்துல போய் எப்படி இருக்கணும்னு சொன்னா முடியுமா? முடியாது, லோகம் மாறின் இருக்கு. ஆனா இருக்கிறவா நாலு பேர் நல்லவா இருக்காளே அவளுக்கு சொல்லலாம்னு பார்த்தாக்க அவளுக்கும் வந்து இந்த இப்ப இருக்கிற ஸ்திரீ தர்மம் அந்த அந்த காலத்து ஸ்திரீ தர்மமானது ஒத்து வரல. சோ காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்துங்களே சுவாமின்னு ஒருத்தர் போய் கேட்டார். ஒரு பெரிய சிருங்கேரி சுவாமின்ட்ட போய் காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் தர்மங்கள் எல்லாம் எழுதி கொடுங்களேன் சுவாமின் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர் என்ன பண்ணார், நாங்க அதுக்காக இல்லை இந்த இந்த இடத்துல இருக்கிற தர்மத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் எங்களுக்கு இந்த பீட்டத்தை கொடுத்துருக்கா, அதனால நீங்க ஃபாலோ பண்றீங்களோ பண்ணலையோ நான் இருக்கிறத தான் சொல்ல முடியுமே தவிர நீங்க இதெல்லாம் அவர் சன்னியாசி அதனால அவர் சொல்லிடலாம், அடியனோ கிரகஸ்தன் அடியனால அந்த தர்மங்களை ஸ்ரீ தர்மங்களை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லவே முடியாத ஸ்திதியில இருந்தேன். அதனால சொல்லல, அதனால அவர் கிளாஸுக்கே வரத விட்டுட்டா இருப்போம். அது அடியனா நினைச்சுக்கிறேன் அதான் காரணமா இருக்கும்னுட்டு. ஏன்னா அவர் நினைச்சார் பாவம் ஸ்திரீகளுக்கு எல்லாம் நாலு நல்ல விஷயம் சொல்லட்டமேனுட்டு, அதை விட நல்ல விஷயம் பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா தாயார் எப்படி இருக்கா, தாயார் மத்தவாளிடத்துல எப்படி பழகிறா அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ல போறார். ஏன்னா இது வந்து திவ்யமான விஷயங்கள், இந்த லோகத்து சமாச்சாரம் கிடையாது. ஏன்னா விதவிதமான வியக்தி வியக்தி பிரதி வியக்தி பின்னமாகும் நியமங்கள், சில நியமங்கள்லாம் ஒவ்வொரு வியக்திக்கும் பின்னமாகும். ராஜாக்கள் ஏண்டா பகுவல்லபாளா இருந்தா அப்படின்னாக்க ராஜாக்களுடைய சாமர்த்தியம் அவள்லாம் அவளுடைய நேச்சர் அவளுடைய ரஜோகுணத்தினுடைய பூயிஷ்டத்தை அவளுடைய யுத்தம் பண்ற சாமர்த்தியங்கள் அவளுடைய சாரீரிகமான ஒரு ஒரு அமைப்புகள் அந்த அனாட்டமிஸ் அதெல்லாம் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து அவ ஏண்டா நிறைய கல்யாணங்கள் பண்ணிண்டான்றதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு புரியும். அதெல்லாம் அதே பெருமாள் அகண்டமான ஐஸ்வர்யத்தை உடையவர். ஏன்னா அகண்டமான ஐஸ்வர்யம் மட்டும் இல்லாம வீரியம் தேஜஸ் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் ஞானம் பலம் நியமன க்ஷமதாத வீரியம் சக்திஷ்ட தேஜைத்திதே குணசட்கமாத்தியம் அந்த சக்திகளா அத்தியதிகமான அபாரமானது. சோடசஸ்திரி 16,000 ஸ்திரீகளோட பெருமாள் கல்யாணம் பண்ணிண்டார் கிருஷ்ணர்.
பதினாறாயிரம் ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணாரு யாருன்னா இந்த லோகத்துல ஒரு பக்கத்தாட்டுல எங்காவது இது இதெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும்ன்றதுனால இப்படி சொல்றேன். நம்ம பாத்துக்கு பக்கத்தாட்டுல குஜராத்ல ஃபத்தேகஞ்சில ஒரு குஜராத்தி லேடி இருந்தா, அவ அவன் ஆத்துக்காரோட ஒரு நாள் நாங்கெல்லாம் எல்லாம் திருப்பதிக்கு போனோம் அப்படின்னு, அவர் ரொம்ப பாவம், திருப்பதி பாலாஜி பெருமாளை சேவிக்கணும் பாலாஜி பெருமாளை சேவிக்கணும்ன்றதார் ஒரு நாள் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரின்னுட்டு அவரும் வந்து எல்லாம் ஃபிளைட்ல புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு நானும் என் ஆம்படியாள் பசங்க அவர் அவர் ஆம்படியா அவ பசங்கள் எல்லாரும் ரொம்ப நல்ல கௌரவமான ஃபேமிலி, பெரிய பில்டர், அவர் நல்ல வசதியான மனுஷர். அவர் வந்து ஃபத்தேகஞ்சில இந்த ஃபத்தேகஞ்சுன்னா பிரசித்தம் பரோடால மாமி, இதோ சித்ரா மாமிக்கு நல்லா புரியும் ஃபத்தேகஞ்சுன்னா அந்த ஏரியா நல்லா புரியும். அதுல இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கௌரவத்துக்கான ஒரு விஷயம் அது. அங்க ஒரு வீடு இருக்குன்னா ரொம்ப கௌரவம். அங்க அங்க அடி எனக்கு இருந்தது ஒரு காலத்துல, அதெல்லாம் விற்க வேண்டிய ஸ்தித்தியாக வித்துட்டோம், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த இடத்துல இருந்து அவளை கூட்டுண்டு போச்ச அந்த மாமி, ஏதோ விளையாட்டுக்கு கிருஷ்ணர்னு விட்டார் இவர். ஏன்னா அந்த காலத்துல அது அப்பெல்லாம் கிருஷ்ணர், நீங்க கிருஷ்ணரை உதாரணம் சொல்லாதீங்கன்னு அந்த மாமி வந்து அந்த குஜராத்தி லேடி அவரை போட்டு அன்னைக்கு தொலைச்சு எடுத்த, கிருஷ்ணரை உதாரணம் சொல்றோமா நீங்க அப்படின்னு தொலைச்சுட்டா. ஏன்னா நீங்களா ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு சமாளிக்க முடியல உங்களால, நீங்க வந்து கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு அவளுக்கு கோபம் வந்து பண்ணா விசா. அவரு என்னன்னா கேட்டுண்டார், சிரிச்சுன்னு சிரிச்சுட்டே கேட்டுண்டார். இல்ல இல்ல எனக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றாரு, தெரியும் எனக்கு இவன் நான் இதை சொன்னா என்ன சொல்லுவான்னு தெரியும் எனக்கு, அதனாலதான் உங்க எதிர போட்டு விட்டா உங்க எதிர இதெல்லாம் சொல்லட்டோன்ட்டு தான் போட்டு விட்டேன் அப்படின்ற. அதனால அதாவது என்ன விஷயம் என்னன்னாக்க, அதாவது ஒவ்வொரு வியக்தியினுடைய வியக்தித்வத்தை பொறுத்ததுதான் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம். அதனால கிருஷ்ணர் பதினாறாயிரம் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு உதாரணத்துக்கு வச்சுட்டு யாரும் பதினாறாயிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னா ஒரு கல்யாணமே பண்ணிக்க முடியாது இந்த காலத்துல, ஒரு கல்யாணமே ஆக மாட்டேன்றது. அப்படியாக இருக்கச்ச அவர் வந்து சகுந்தலைக்கு இந்த மாதிரியாக உபதேசம் பண்ணி அனுப்புறார். முக்கியமான உபதேசம் பிரியசகிவர்த்தி சபத்னி ஜனேன்றதாக, அததான் இந்த ஸ்லோகத்துல விஸ்தாரம் பண்ண போறார். போக்யா வாமபி, இங்கே நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் புரியும்ன்றதுக்காக இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ சாதாரணமான ராஜாக்கள் விஷயத்திலேயே அவளுடைய எத்தனையோ பத்னிகள் இருப்பா, அவளோட எப்படி பழகணும்னா சபத்னின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடாது. சபத்னாக்க நாம்பெல்லாம் சாதாரணமா சகலத்ரம் அப்படின்ற சப்தத்தை சொல்றோம். சகலத்ரம்னா இன்னொரு இன்னொரு வைஃப் அப்படின்ற அர்த்தத்துல சகலத்ரம்னு சொல்றோம். அதான் சக்கலத்தின்னு தமிழ்ல மாறி போயிடுச்சு. சரி, சகலத்ரம்ன்ற சப்தத்தினால சொல்றோம். அந்த சபத்னின்ற சப்தமும் யூஸ் பண்றோம். சபத்னி விருத்திம் சபத்னின்ற சப்தத்தை சொல்றோம். அந்த மாதிரி சபத்னி விஷயத்துல எப்படிதான் இருக்கணும்னா அவரு ஃப்ரெண்ட்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சாபத்ய கலகம்ன்றது லோகத்துல சாதாரணமா ரெண்டு பொண்டாட்டி இருந்தாலே சண்டை வரும் அவளுக்குள்ள. ஆனா பெருமாளுக்கு நான் என்ன எண்ணற்ற, அதாவது பூமாதேவி நீலாதேவி இது தவிர எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பத்னிகள் இருக்காள் ஸ்ரீவைகுண்டத்துல. இவளுடைய சந்தோஷத்தை பத்தி இந்த இடத்துல ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இங்க பதினாறாயிரம் ஸ்திரீகள் இருக்கும்போது பதினாறாயிரம் கிரகங்கள்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம், பன்னெண்டாவது அத்தியாயம் பன்னெண்டாவது ஸ்கந்தம் பாகவதம் ரொம்ப அருமையா அதை பத்தி சொல்றது. ஒவ்வொரு கிரகத்திலயும் ரெண்டு ரெண்டு குழந்தைகள், பத்து பத்து குழந்தைகள், ஒவ்வொரு கிரகத்திலயும் பத்து பத்து குழந்தைகள். அந்த மாதிரி ஷோடச சகஸ்திரம் பதினாறாயிரம் வீடுகள், பதினாறாயிரம் வீடுகள்லயும் கிருஷ்ணருக்கு பசங்கள், இப்படியாக அந்த வர்ணிக்கிறார். அதை எவ்வளவு சத்திரிய எவ்வளவு பேர் ராஜாக்களாக ஆயிடுச்சு அந்த வம்சம் பூர்த்தியா, அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அழிஞ்சு போயிடுச்சு, ஒத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அழிச்சு. அந்த மாதிரியாக ஏதோ சாபத்தினாலன்னு சொல்ற, அதாவது அந்த வேடுவன் சாபத்தினாலன்னு சொல்றான். அதனால போக்யா, இப்ப இப்ப வந்து நம்ம விஷயத்துக்கு வரலாம். என்னன்னா இந்த ஸ்லோகம் புரியணும், கஷ்டம் இல்லைன்னா அடையணும். அடையணும் சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லலாமா சொல்ல முடியாதா, சொல்ல எப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லணும், சொல்ல முடியும்னாக்க ஆரம்பிக்கணும், சொல்ல முடியாதுன்னு சொன்னா விட்டுடணும், இதெல்லாம் யோசனை பண்ணி இந்த ஸ்லோகத்தையே விட்டுடலாமா, இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசாம விட்டுடலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணி, இல்ல இந்த மாதிரி விட வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு விதத்துல அது எனக்கு இந்த ஸ்லோகத்தை விவரிக்கிற சாமர்த்தியம் வருமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனம் பட்டாதான் முடியும். இது ரொம்ப கஷ்டம், அதை சொல்றதும் ரொம்ப கஷ்டம். இது மாதிரி விஷயங்கள்லாம் பேச முடியுமா லோகத்துல அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாமெல்லாம் அந்த மாதிரி பேசி பழகினவா கிடையாது,
ஆனாலும் பகவத் விஷயத்துல இதை எப்படி பொருந்த வைக்கிறது அப்படின்னாக்கா எத்தனையோ உபன்யாசங்கள்ல இத சூக்ஷ்மமா எத்தனையோ உபன்யாசங்கள்ல நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்கோ, கேட்காதெல்லாம் இருக்க மாட்டீங்கோ, கேட்டிருப்பீங்கோ. ஏன்னா எத்தனையோ பேர் இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பா. ஆனா அதுல கேள்விகள் நின்று போயிடும், அதுக்கு மேல கேள்விகள் நிற்கும். அது எப்படி சுவாமின், அது எப்படி சுவாமின் அப்படின்னு கேள்விகள் நிற்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் இல்லாமல் மனசுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்றது அடியனுடைய எண்ணம். அதாவது நம்ம புரிஞ்சுட்டு இருக்க எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கே தப்புன்றது காலாந்திரத்துல தெரியும். அதே புஸ்தகத்தை திருப்பி வாசிச்சோன்ன அங்க நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பேன் பக்கத்துல, சைட்ல எல்லாம் நோட்ஸ் நிறைய புக்ல அடியன் எழுதுற வழக்கம். அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பேன் பக்கத்துல பக்கத்துல சைட்ல எழுதி வச்சிருப்பேன். ஆச்சாரியர் சொல்லும் போது அடியன் புரிஞ்சின்றது, அவர் சொன்னதை அப்படியே எழுத முடியாது, நம்ம புரிஞ்சின்றதை அதுக்கப்புறம் உட்காந்து அந்த புக்லயே சைட்ல எழுதி வைப்பேன். ஆனா அது இப்ப பார்க்கும்போது அதுவே தப்பா தெரிகிறது நிறைய சமயங்கள்ல. என்னதுன்னா அன்னைக்கு நம்மளுக்கு புரிஞ்சதே இன்னைக்கு இன்னும் வித்தியாசமா புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்தித்தில இருக்கும். அது வந்து ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக நம்ம பழசு புரிஞ்சின்றது தப்பு, அன்னைக்கு புரிஞ்சின்றதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எல்லாம் புரியறது. அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சு நாலேஜ் ஆனது ஒரு பரிபக்வமான ஸ்டேஜுக்கு வருதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். சததம் அந்த புஸ்தகங்களோடயே இருந்தா மட்டும்தான் அது முடியறது, இல்லைன்னா முடியறது இல்லை. ஏன்னா அது இல்லைன்னா டீச் பண்றது கூட முடியாத போயிடுறது சில சமயங்கள்ல. அப்படி இருக்கச்ச இந்த இந்த விஷயங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு ஒரு பூர்வாவலோகனம் பண்ணியிருக்கேன், அதை வச்சுட்டு சொல்றேன் அவ்வளவுதான். ஹே தேவி வாமபி, வாம்னாக்க துவாம், வாம்னா தவதே வாம் யுஷ்மாகம் அப்படின்றதாக வகா அப்படின்னு வரும். யுவயோகோ வாம், யுவயோகோ உங்கள் இருவருக்கும் என்று சொல்ற இடத்துல யுவயோகோன்ற இடத்துல வாம்ன்ற சப்தத்தையும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு வியாக்கரணத்துல. யுவயோகோ வாம் யுஷ்மாகம் வஹ, யுஷ்மாகம்னு சொல்லச்ச வஹ சொல்லலாம், அஸ்மாகம்னு சொல்லச்ச நஹாவும் அஸ்மாகம்க்கு பதிலும் சொல்லலாம். அஸ்மாகம் பாரத தேசா, யுஷ்மாகம் யுஷ்மாகம் பாரத தேசா அப்படிலாம் சொல்லலாம். உங்களுடைய பாரத தேசம், எங்களுடைய பாரத தேசம், நம்மளுடைய பாரத தேசம் அப்படின்லாம் சொல்றச்ச அஸ்மாகம் பாரத தேசா, நகா பாரத தேசா அப்படின்னு சொல்லலாம் அஸ்மாகம் பதில். அதே மாதிரி யுஷ்மாகம் பாரத தேசா அப்படின்றத்துல வஹான்ற சப்தத்தை யூஸ் பண்ணலாம்னு இருக்கு. அதே மாதிரி விவசனத்துல வாம்னு இருக்கும், போக்யா வாமபி உங்கள் இருவருக்கும் போக்கியமானவைகள். எதிரா போக்கியமானவைகள்னா நாந்தரீயகதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதிவாகன விதவு பரிவாகதாம் நீதாக போக்யாஹா அப்படின்னுட்டு அங்க போய் சேர்க்கணும். அத சேர்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். புஷ்பாங்கராகை சமம், புஷ்பம் என்ன, அங்கராகம்னு சொல்லக்கூடிய சந்தனாதிகள் என்ன, வாசனை திரவியங்கள் என்ன, அந்த வாசனை திரவியங்களுடைய விசேஷங்கள் என்ன, இதெல்லாம் பெருமாளுக்கு அவரே நித்திய நித்திய கந்தகா எம் சர்வகந்த இது சாதரம் உத்வகந்தி அப்படின்றதாக கோதாஸ்தியில சொன்ன மாதிரியாக எம் சர்வகந்தகா சர்வகந்தகா சர்வரசா சர்வமிதம் அபியாத்தா வாக்கியநாதரஹா இப்படிலாம் பெருமாளுக்கு விசேஷங்களை உபனிஷத்து சொல்லிட்டு போறது. அதுல சர்வகந்தகா எம் சர்வகந்தகான்னு ஸ்ருதியே சொல்றது, அவர் வேற இன்னொரு கந்தத்தை ஆசைப்பட்டு ஹே கோதாதேவியே உன்னுடைய மாலையை தான் வேணும்னு கேட்டாரேன்னு அங்க சாதிக்கிறார். அதே மாதிரி இங்க புஷ்பம், புஷ்பங்கள் என்ன, அங்கராகங்கள் என்ன, இதெல்லாம் எப்படி பெருமாளுக்கு போக்கியமோ அதே மாதிரியாக பெருமாளுக்கும் உனக்கும் போக்கியமோ. பெருமாளையும் தாயாரையும் ஒரே தட்டுல வச்சுட்டார். நம்ம பெருமாளையும் தாயாரையும் ஒரே இடத்துல ஏழ பண்ணி திருமஞ்சனம் பண்றா, பூமாதேவி நீலாதேவி பக்கத்துல தனியா ஏழ பண்றா. அந்த மாதிரியாக பூமா இங்க வந்து ஸ்ரீதேவி பெருமாள் வாமபின்னு உங்க ரெண்டு பேருக்கும் போக்யாகா, உங்க ரெண்டு பேருக்கும் போக்யாகான்னு யார சொல்ல போற, புஷ்பாங்கராகங்களோட சேர்த்து என்ன நீலா மகி தேவியஹா சகசிரம் ஆயிரக்கணக்கான சில இன்னும் தேவிமார்கள் எல்லாரும் போக்யாகா வாமபி உங்கள் இருவருக்கும் அவர்கள் போக்கியமானவர்கள் அப்படின்னு சாதிக்க போறார். ஏதாவது சாதாரணமா ஒத்திக்கு இன்னொரு பத்னி இருந்தாள்னா தன்னுடைய நாயகனுக்கு இன்னொரு நாயகி இருந்தாக்க ரெண்டு பேரும் சண்டை தான் போடுவாளே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் போக்கியமாக இருக்க மாட்டார்கள். அது ரொம்ப லோகத்துல சகஜமான விஷயம் அது. ஆனால் இங்க எப்படின்னா விருத்தமானது. தாயாருடைய ஔதாரியமானது எப்படிப்பட்டதுன்னா தாயாரும் பெருமாளும் தவிர மற்ற எல்லாரும் சேத்தன கோஷ்டியில தானே இவரா
பெருமாளும் தாயாரும் மட்டும்தானே ஈஸ்வர கோஷ்டியில் வராள். அதை காட்டிலும் பூமாதேவி கொஞ்சம் குறைந்தவள். அதை காட்டிலும் நீலாதேவிக்கு இன்னும் கொஞ்சம் குறைவு உண்டு. அதனாலதான் இந்த இடத்துல சகமகி தேவியா நீலையா சகன்னு சொல்ற சகயுக்தே அப்பிரதானேன்னுட்டு பூமாதேவிக்கு எதிர நீலாதேவி கூட சமம் கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீதேவியும் பெருமாளையும் ஒன்னாவே வாமப்பின்னு சொல்லச்ச மகிதேவிக்கும் அந்த இடத்துல ஸ்தானம் கிடையாது. அதனால மகிதேவின்னு சொல்லக்கூடிய பூமாதேவிக்கு ஒரு ஒரு கொஞ்சம் குறைச்சல் உண்டு தாயாரை விட. அதே மாதிரி அவளை காட்டிலும் நீலாதேவி அடுத்த ஸ்தானம் தான். அதனால திருவாரங்கள்ல கூட கிரமங்கள் உண்டு, அதுல வேற வேற பாத்திரங்கள் உபயோகப்படுத்தணும். ஒரே பாத்திரத்துல அர்ஜபாத்தியாசமனாதிகள் சேர்க்கறது இல்லை. போக்யாஹா வாமபி நாந்தரீயகதையா புஷ்பாங்கராகை சமம். எப்படி புஷ்பங்கள் என்ன அங்கராகம் என்ன அங்கராகைஹி சமம், அதோட கூட அந்த புஷ்பங்கள் வாசனை திரவியங்கள்லாம் எப்படி போக்கியமோ அதே மாதிரி போக்கியம் ஸ்திரீகள் பூமாதேவி லீலாதேவி எல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும்னு சொல்லணும். அத சொல்றதுக்கு முன்ன இன்னொரு விஷயம் சொல்ற, இது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. நிர்வர்த்த பிரணயாதி வாகன விதவு பரீகவாக தாம் நீதாகா அப்படின்றத அன்வயிச்சுக்கணும். நிர்வர்த்த பிரணயாதி வாகன விதவு நீதா பரீவாக தாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. அதாவது நிர்வர்த்த என்ற சப்தத்துக்கு சித்தம்னு அர்த்தம். சித்தே நிர்வர்த்த நிஷ்பன் நவ் அப்படின்றதா சித்தம்ன்ற அர்த்தத்திலையும் நிர்வர்த்தம்ன்ற சப்தமும் நிஷ்பன்னம்ன்ற சப்தமும் எல்லாம் ஒண்ணு ரெடின்னு அர்த்தம். அதாவது எப்பவுமே சித்தமா இருக்கிற சந்தோஷங்கள் அவளுக்கு. நிர்வர்த்த பிரணய பிரணயம்ன்றது பிரேமை, அந்த பிரேமைன்றது எப்பவுமே சித்தமா இருக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிரேமரசம்ன்றது மனுஷாளுக்குன்றது எல்லா சிருங்காராதி ரசத்தோட சேர்ந்து அதுவும் ஒரு ரசம். பிரேமன்றது ஒரு ரசம், அவ்வளவு சிருங்காரம்ன்றது தான். ஹாஸ்யம் வரும், ரௌத்ரம் வரும், சோகம் வரும், எல்லாம் வரும். சிருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பய பீபத்ச அத்புத ரசம் இவ்வளவுக்கும் நடுவுல நம்மளுக்கு சிருங்கார ரசம் ஏற்படுறது. ஆனால் பெருமாள் தாயாருக்கெல்லாம் இந்த நவரசங்களும் எப்பவுமே சித்தம்தான், எப்பவும் சாத்தியமாக ஆறதில்லை. நம்மளுக்கு எல்லாம் ஒரு வயசாயிடுச்சுன்னா பிரேமரசமே வரதில்லை. ஒரு வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுன்றோம். நம்மள ஏதோ சின்ன வயசுல கொஞ்ச நாளைக்கு சில சமயங்கள்ல ஆசை இருக்கு, சில சமயங்கள்ல கோபம் வருது, சில சமயத்துல சோகங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து சிருங்காரத்தை குறைச்சுடுறது. இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு பாவம் இருக்கச்சா இன்னொரு பாவம் இருக்காது. சிருங்கார பாவம் இருக்கச்சா ஹாஸ்யம் இருக்காது, ஹாஸ்யம் இருக்கச்சா சிருங்காரம் இருக்காது. அப்படி போயிட்டு இருக்கும். அப்படியே சிருங்காரம் இருந்தாலும் பர்சன்டேஜ்ல ரொம்ப குறைவாதான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கும். லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் சிருங்காரம் பெருமாளுக்கு இருக்க மாதிரியா இருக்கும், இருக்க முடியாது. இதெல்லாம் கர்மாவனுடைய அதீனமாக நம்மளுக்கு ஏற்கனவே பந்தங்கள் பந்த பத்தாவஸ்தையில இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் இந்திரியாதீனம்தான் போகம், அவளுக்கு எல்லாம் இந்திரியாதீன போகம்ன்றது எப்பவுமே போகங்கள்லாம் எப்பவுமே சித்தமா இருக்கு அவளுக்கு. அவளுக்கு அதாவது இது லோகத்துல எப்படி ஞானம் இருக்கு, நம்மளுக்கு ஞானம் வந்து சங்குச்சிதமா இருக்கு. எல்லா விஷயமான அமெரிக்காவில இப்ப என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி. ஆனா அவளுக்கு எல்லாம் சர்வஜ்ஞத்துவம் உண்டு, எங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே யுகபத் யோகேத்தி யுகபத் சர்வம் அப்படின்றதாக ஒரே சமயத்திலே எல்லா விஷயத்தையும் பெருமாள் தெரிஞ்சுக்கிற மாதிரி முக்தாளுக்கு நித்யாளுக்கு எல்லாம் அந்த ஒரே சமயத்துல எல்லாம் தெரியும். இங்க விஜயராவன் உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கான், இத்தனை பேர் தான் கேட்கிறா இன்னைக்கு. எல்லா விஷயத்தையும் அவளால தெரிஞ்சுக்க முடியும், எதா வேணுமோ அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படியாக அவர்களுக்கு நித்திய சூரியர்களுக்கு ஒரு சாமர்த்தியம். இது நம்மளுக்கு இல்லதானே, இந்த சாதாரண விஷயத்திலேயே எவ்வளவு வித்தியாசம் இருக்குச்சே. சிருங்காராதிகள்லயும் பிரேமரசத்திலயும் நம்மளுக்கும் அவளுக்கும் இருக்கிற தாரதமியன்றது ரொம்ப மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற அந்தரம் அது. இதுக்கே நம்ம இவ்வளவு குதிக்கிறோம், இந்த சின்ன அல்ப சந்தோஷத்துக்கே நம்ம இவ்வளவு குதிக்கிறோம். ஆனா அவள்லாம் எப்பேற்பட்ட சந்தோஷத்துல திளைக்கிறவா, ஏன்னா எப்பவும் சந்தோஷத்திலேயே இருக்கிறவா அவளுக்கு. அதாவது பகவத் இச்சாதீனம் அவளுக்கு எல்லாம், தாயாருக்கும் பெருமாளுக்கும் தவிர மத்த எல்லாருக்கும் எல்லா ரசமும் பகவத் இச்சாதீனமானதுதான். அதனால எப்படியாக புஷ்பங்கள் என்ன அச்சேதனங்கள் எப்படி பெருமாளுக்கு போக்கியமா இருக்கோ, அந்த மாதிரி சேத்தனமும் பெருமாளுக்கு போக்கியம். இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் போக்கியமானதுன்ற விஷயம் வேற. பெருமாள் தாயாருக்கு போக்கியம், தாயார் பெருமாளுக்கு போக்கியம். இந்த போக்கிய சப்தத்தை நம்ம எங்கெங்கயோ கேட்டிருக்கோம், அந்த 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 சொத்த போக்கியம் வச்சிருக்கா, இந்த சொத்த போக்கியம் அந்த மாதிரி இதெல்லாம் அது மாதிரி நினைச்சுன்றாரு. அதாவது போக்கியம் அப்படின்னாக்க அதாவது அனுபவிக்க தகுந்தது. பெருமாள் தாயாரால் அனுபவிக்க தகுந்தவர், தாயார் பெருமாளால் அனுபவிக்க தகுந்தவர். அந்த மாதிரி போக்கியத்துவமானது அவளுக்கு இருக்கா மாதிரியாக
பெருமாளுடைய சங்கல்பாதீனமாக நீலா நீலாதேவி பூமாதேவி நீலாதேவி அது தவிர எண்ணற்ற மனைவிமார்கள் எல்லாருக்கும் எல்லாருமே வந்து பெருமாளுக்கு போக்கியமாக ஆகிறாள். எப்படி அச்சேதனன் போக்கியமாகறதோ புஷ்ப புஷ்பம் என்ன மாலைகள் என்ன அங்கராகங்கள் பூச்சுக்கள் என்ன அது தவிர இன்னும் இதெல்லாம் உபசாரிக்கமா சொல்றது நிறைய உபலட்சணமா சொல்றது இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அவ்வளவையும் சேர்த்துக்கணும். நம்ம சோடச உபசாரம் பண்றோமே எல்லா விஷயமும் அதெல்லாம் அதோட அதோட அப்படின்னா அர்த்தம் அது எப்படி போக்கியமோ அதே மாதிரியாக சித்தமான சித்தமான பிரேம இருக்கே அத அதிவாகன விதவு அத வந்து பெருக்கும் விஷயத்தில் அதாவது அந்த பிரேமையானது பிரேமரசமானது பெருக்கெடுத்து கட்டுக்கடங்காமல் ஓடுறது அந்த கட்டுக்கடங்காமல் பெருமாளுடைய அந்த பிரேமரசமானது உடைச்ச அத வந்து என்னடா பண்றான்னா அதிவாகன விதவு பரிவாகதாமிதாக அவ்வளவு பிரேமரசத்தை தாயார் தாயாருக்கும் மீறி போறது. அதனால அதை அனுபவிக்கிறதுக்காக எப்படி நம்ம சாதாரணமா தேட்டி பால் பண்றோம் பெருமாள் கம்சேர் பண்றோம் தலைவ சாப்பிட்டுறோம் ஏக சுவாதின புஞ்சித்தன்னு பழமொழி இருக்கு. லோகத்துல இதெல்லாம் லோகத்துல எல்லாம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் லோகத்துல நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இப்ப தத்தியோனம் பண்றோம் பெருமாளுக்கு அம்சேர் பண்றோம் எல்லாருக்கும் கொடுக்கணும். பெருமாளுக்கு ஏதோ ஸ்வீட் பண்றோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் பிரசாதம்னுட்டு. அந்த மாதிரியாக பெருமாளுடைய பிரேமைன்றது எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற விஷயத்த தாயாரும் புரிஞ்சுட்டு இருக்கா. அதனால நிர்வத்த பிரணயாதி வாகன விதம் பரிவாக தாம் நீதாக அதுல ஒரு கால்வாயை போன்று அமைந்தவர்கள் தான் மற்றவர்கள் எல்லாரும். இது வந்து ஒரு பெரிய வெள்ளம் ஓடச்ச அந்த வெள்ளத்துல தாயாருடைய தாயாருடைய தாயாருக்கும் மீறி போகச்ச அத வந்து ஒரு பரிவாகமாய் அதாவது ஒரு ஓடைகள் போன்று இருந்து கொண்டு அனுபவிப்பவர்கள் தான் மற்றவர்கள். தேவி துவாம் அணுநீலையா சக மகிதேவியா சகசிரம் நீதாக பரிவாகதாம் நீதா நீதாக எதுல இந்த மேட்டர் ஆஃப் என்ஜாயிங் த ஓவர் ஃபுளோயிங் அப்படின்னு அர்த்தம் பிரேமான்னு அர்த்தம். நிர்வர்த்த பிரணயாதிவாகன விதவும் அதாவது சித்தமா இருக்கிற பிரணயத்தை அதிவாகனம் மற்ற இடத்திற்கு எடுத்து செல்லும் விஷயத்தில் பரிவாகதாம் கால்வாயாக இருக்கும் தன்மையை நீதாக அடைந்தவர்களான தேவி துவாமனு ஹே தேவி துவாமனு உனக்கு பின்பு என்ன அதாவது இவள் பெருமாளை அனுபவிக்கிறச்ச அணு நீலையா சக நீலாதேவியோட சேர்ந்து மகிதேவியா மகிதேவி அதாவது என்ன பூமாதேவி முதலிய சகசிரம் ஆயிரம் அதாவது ஆயிரம்ன்றது எண்ணற்றதுன்ற அர்த்தத்துல வந்திருக்கு. ஆயிரம்ன்ற சப்தத்தையோ சகசிரம்ன்ற சதம் சகசிரம் அயுதம் சர்வம் அனந்திய வாசகம்னு பெரியவா சொல்லுவா. அதாவது சதம்னாலும் சகசிரம்னு எங்கேயானா வந்துருச்சு அயுத்தம்லாம் வந்துருச்சுன்னா என்லெஸ்ன்ற அர்த்தத்தை தெரிஞ்சுக்குங்கன்னு அர்த்தம். சதம் பிராமணன் ஆகோ ஏன்னா ஒரு நூறு பிராமணால கூப்பிடுவானா சுவாமி நாடைய 110 கூப்பிட்டமான அவர்கிட்ட போய் கேட்டு இருக்க கூடாது. எப்ப 100ன்றாரோ அவர் மனசுல நிறையான்னு அர்த்தம். ஒரு 200-300 வந்துட்டாலும் அவர் ஒன்னும் வருத்தப்பட போறதில்லை. ஒரு 100 பிராமணால கூப்பிடுவா அப்படின்னாக்க 100ன்றது அசங்கியமான அர்த்தம். கரெக்டா 100 பண்ணக்கூடாது அங்க ஒரு 10, 100, 50, 60 பேர் அதிகம் இருந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். அந்த மாதிரியாக இதெல்லாம் ஆனந்திய வாச்சகமான சப்தங்கள். மகிதேவிய சகஸ்திரம் அப்படின்னா சகஸ்திரம்ன்றது எண்ணற்ற அர்த்தத்துல வரும். ததா அதே மாதிரியாக எப்படினா எப்படி நீர் தேவிமாரான நீர் ஸ்ரீதேவியே நீர் எப்படியோ அதே மாதிரியாக துவாமனு உனக்கு பின்பாக நீலையா சக நீலாதேவியுடன் மகிதேவியாக சகஸ்திரம் பூமாதேவி முதலிய ஆயிரக்கணக்கான எண்ணற்ற தேவிகள் மனைவிமார்கள் எப்படி பரிவாக தாம் நீதாக அந்த கால்வாயை போல் இருக்கும் தன்மையை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். யாபிகி இஸ் இட் பேரபிள் டு யூ லக்ஷ்மி அப்படின்னு யாருன்னா கேட்ட அதுக்கு பதில் சொல்றார் யாபிகி எந்த ஆயிரக்கணக்கான எண்ணற்ற தேவிகளுடன் இன்க்ளூடிங் நீலாதேவி அண்ட் மகிதேவி யாபிகி துவம் யுவர் செல்ஸ் ஸ்தனபாகு திருஷ்டி விதிவ சுவாபிகி பிரியம் ஸ்லாகசே எப்படியானா உன்னுடைய ஸ்தனம் என்ன கொங்கைகள் என்ன பாகு கைகள் என்ன கண்கள் என்ன அவைகள் எவ்வாறு உனக்கு பிரியமாக இருக்கின்றனவோ அதே போல அதே போன்று அவர்களையும் உன்னுடைய அங்கத்தி அங்கமாக கருதுகிறாய். அவளை வேற யாரும் நினைக்கிறதே இல்லையே வேற யாரும் நினைச்சாதானே அவள் எல்லாம் சபத்னிகள் ஆயிடுவா
சண்டை வர்றதுக்கு சான்ஸ். அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லையே தாயார். நீ என்ன நினைக்கிறன்னா, உனக்கு உன் உன் கைகளோட உனக்கு விரோதம் வருமா? உன்னுடைய சரீரத்தினுடைய அங்கங்களோட உனக்கு விரோதம் வருமா? வராதே. அதே மாதிரி அவர்களையும் நீ உன்னுடைய ஸ்தனபாகு திருஷ்டி மிகி சமம், அதோட அது எப்படி பிரியமோ அந்த மாதிரி அவர்களையும் பிரியமாக நீ கருதுவதால் சுவாபிகி பிரியம் சாததி, தன்னுடைய அந்த பெண்களுடன் மற்ற பெண்களுடன் சுவாபிகி தன்னுடைய தந்தை தன்னுடைய அவயவமான பெண்களுடன் தன்னுடைய சரீரத்துக்கு அவயவமான தன் கை கால்கள் எப்படி தனக்கு பிரியமோ அதே மாதிரியாக அவர்களும் உனக்கு பிரியமாக இருந்து கொண்டு அவர்களுடன் ஸ்லாகசே சம்மோதத்தை சம்மோதத்தை அவர்களுடன் சந்தோஷமாக இருக்கிறாய். ஸ்லாகசேன்றதுக்கு அர்த்தம் மோதய சீனர், சந்தோஷமாக இருக்கிறான். அது தா பெருமாளுக்கும் நல்லது, உகந்தது. பெருமாளுக்கும் என்னடா உகந்ததுன்னா, சண்டை போடாம இருந்தாலே பெருமாளுக்கும் உகந்தது. அதை புரிஞ்சுண்டு இல்ல இல்ல எல்லா எல்லா ஸ்திரீகளும் என்னுடைய அம்சம் தானே அப்படின்றதுனால அவ யாரோடையும் எந்த விதமான வருத்தம் இல்லவே இல்லை. இருந்தா தானே, இல்லை இருந்தா என்ன பண்ணணும்னா இல்லாத மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்றது. இப்ப லோகத்துல சகுந்தலைக்கு சொன்ன விஷயம் எல்லாம், ஆமா அம்மா கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவளோட ஃப்ரெண்ட்லி பழகிடு அப்படின்றது அங்க விஷயமா இருக்கலாம். ஆனா தாயார் விஷயத்துல அப்படி இல்ல. தெர் இஸ் நோ நோ ஸ்கோப் ஆஃப் எனி எனி கெலாமிட்டி அட் ஆல். அதாவது என்ன, அவளுக்குள்ள ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னே தாயார் எல்லாரையும் தன்னுடைய சரீரத்தினுடைய அவயவம் மாதிரியே நினைக்கிறதுனாலன்னு தாத்பரியம். இது வந்து இது வந்து லௌகிகமான விஷயங்களே கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் அலௌகிகமான தத்துவங்கள். அது வெறுமா உதாரணத்துக்கு பெருமாள் இங்க சோடசஸ்திரி சகஸ்திரம் அது காமிச்சிருக்கார். அத்தனை பேர்களோட கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்துட்டு எல்லாரோடையும் இருக்கிற ஒரே சமயத்துல எல்லாரோடையும் இருக்க மாதிரி இருந்து அப்படி தன்னுடைய சக்தி ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ்களால் இங்கிருந்து காமிச்சிருக்கார். அதே மாதிரிதான் வைகுண்டத்திலையும் இதே மாதிரி எழுதிருக்கார். எண்ணற்ற மனைவிமார்களுடன் ஒரு விதமான சந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எழுதிருக்காருன்றது தாத்பரியம். இதுக்கு விருத்தமா நிறைய வசனங்கள் ஏதாவது செம்பட்டதுன்னா அதுக்கெல்லாம் அந்நகத்தி சொல்லணும். அதாவது யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது மனசுல. பெரிய பிராட்டிய குறிச்சு அவளுடைய சந்தோஷம் அதிகமா இருக்க என்ன பூமி பிராட்டிக்கு வருத்தமோ, இல்ல பூமி பிராட்டி கூட இருக்காள் என்றதுனால லக்ஷ்மிக்கு வருத்தம் வருத்தமோ, இல்ல நீலாதேவிக்கு வருத்தமோ, இல்ல மத்த சகசிராதிகமான எண்ணற்ற மனைவிமார்களுக்கு வருத்தமோ கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் லோகத்துல தானே சண்டை வரும். அங்க எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான சௌக்கியமும் இருக்கிற சமயத்துல இதெல்லாம் ஒரு காரணமே ஆகாது. அப்படி அலௌகிகமான ஸ்ரீவைகுண்டமானது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அன்மையை சொல்றேன், எவ்வளவு முடியுமோ அதை புரிஞ்சுக்குங்கோ. அதுக்கும் வந்து புரியலன்னா மறுபடியும் திருப்பி கேட்டா புரிஞ்சிடும். போக்யா வாமபி நாந்தரீய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நீதா பரிவாகதாம் தேவித்வா மனு நீலயா சக மகீ தேவ்யா சகசிரம் ததாயா விஹீத்வம் ஸ்தனபாகு திருஷ்டி பிரிவ ஸ்வாபிஹி பிரியம் ஸ்லாகசேம். அதாவது அன்மையம் சொல்றேன் இப்போ. ஹே தேவி, வாமபி உங்கள் இருவருக்கும், அதாவது கணவன் மனைவிமார்களான உங்க இருவருக்கும் அர்த்தம். எப்படி புஷ்பம் அங்கராகம் இவைகளோ அதர்மா அதேமா அதை போன்று நாந்தரியகத்தையா இனவிடபிடான போக்யாகா போக்யமோ போக்யமாக இருப்பவர்கள் யார்னா நிர்வத்த பிரணயாதி வாகன விதவு பரிவாகத்தாம் நீதாகா. இன்னொரு விசேஷம், அதாவது சித்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரேமரசம் இருக்கே, பிரேமரசமாகிற ஒரு அன்பு வெள்ளம் இருக்கே, அதுல அதை வந்து கரெக்டா அதிகப்படியா இருந்ததுன்னா அதை வந்து அது சொல்லுவா, ஒரு ப்ராவர்பு சொல்லுவா, அதையும் இங்க வியாக்கியானத்துல எழுதுறார். ஊரோத்பீடே தட்டாகசிய பரிவாக பிரதிக்கிரியான்னுட்டு, இப்ப வெள்ளம் அதிகமா வந்ததுன்னா உடச்சுண்டு உடச்ச மதகுகள்லாம் திறந்து விடுவா பாருங்க, அந்த மாதிரியாக ஒரு ஒரு விஷயத்த சாதிக்கிறார் அங்க வியாக்கியானத்துல. பரிவாகத்தை விதவு, அதான் விஷயமே இந்த இடத்துல. பிரணயத்தினுடைய அதிவாகன விதவும் அதை வெளியேற்றுவதன் விஷயத்தில் பரிவாகத்தாம் நீதாக மதகின் கலங்கள் மற்றும் கால்வாய்கள் போன்று இருப்பவர்களான உனக்கு உன்னை பின்தொடர்பவர்களான துவாமனு நீலயா சக மகி ததா சகசிரம் தேவியா துவம் யாபிகி, நீயானவள் யாருடன் கூட எந்த அந்த தேவிமார்களுடன் கூட தன்னுடைய சரீர தேவரி அவள்லாம் யாருடான்னா உன்னுடைய அம்சம் தானே, வேற என்ன, நீங்க ரெண்டு பேர் தான் உலகமே. உங்க ரெண்டு பேர்ல விஷ்ணுவா இருக்கிற விஷ்ணுனுடைய அம்சங்கள்
அதே மாதிரி தாயாருடைய அம்சங்கள், இது மொத்தம் தாயாருடைய அம்சங்கள் தானே. அதனால யாபிகி துவம் ஸ்தனபாகு திருஷ்டி திதிவ, ஸ்தனம் பாகு திருஷ்டி கண்கள், இவைகளுடன் எப்படி நீ பழகுவாயோ, உன்னுடைய ஓன் ஐஸ் பிரஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அதோட எப்படி மூவ் பண்ணுவியோ, அதே மாதிரி அவர்களுடன் பிரியம் பிரியமாக தன்னுடைய தோழிமார்கள் என்ற எண்ணத்துடன் ஸ்லாகசே, அவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறாய் நீயும் சந்தோஷப்படுகிறாய் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல எப்படி அன்மையை மறுபடியும் சொல்றேன், அன்மையும் சொல்லல மறுபடியும் ஒரு தடவை அர்த்தம் சொல்லிட்டேன், இப்ப அன்மையை மட்டும் சொல்றேன். தேவி வாமபி புஷ்பாங்கராகை சமம் நாந்தரீயகதையா போக்யா கமா நிர்வத்த பிரணயாதி வாகன விதோ பரிவாகதாம் நீதாக கமா துவாமனு நீலயா சக மகி ததா சகசிரம் தேவியா துவம் யாபிஹி சுவாபிஹி தனபாகு திருஷ்டிபிஹி இவ பிரியம் ஸ்லாகசே என்பதாக அன்வயம். ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஸ்லோகத்தை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்றேன், இவ்வளவுதான் அதை விஸ்தாரப்படுத்த முடியுது அடி எனக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கும், புரிய வேண்டிய அளவுக்கு ஸ்டஃப் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான். அதுல பாருங்க, டே சாத்யா சந்தி தேவாஹ அஜனனி குணவபுருவேஷ விருத்தஸ்வரூபைஹி போகைர்வா நிர்விசேஷா சவய சைவதே ஏ நித்ய நிர்தோஷ கந்தாஹான் ஹே ஸ்ரீ ஸ்ரீரங்க பர்த்துஸ்தவச பத பரீசார விருத்தியை சதாபி பிரேம பிரத்ரான பாவ பாவாவிலகதய ஹடாத்கார கைங்கரிய போகாஹான். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், தே சாத்யா சந்தி தேவாஹ ஜனனி குணவபுருவே வேஷவிருத்தஸ்வரூபைஹி போகைர்வா நிர்விசேஷா சவய சைவையே நித்ய நிர்தோஷ கந்தாஹ ஹே ஸ்ரீ ஸ்ரீரங்க பர்த்து தவ ச பத பரீசார விருத்தியை சதாபி பிரேம பிரத்ராண பாவா விலகதய ஹடாத்கார கைங்கரிய போகாஹ. இவ்வளவு அழகான ஏன்னா நித்திய ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிறது, அங்க இருக்கிற நித்யாவை வர்ணிக்கிறது, அவளுடைய கைங்கரியத்தை வர்ணிக்கிறதுனாலாம் சாதாரணமா நம்மளால முடியாத காரியம், அசம்பவம், உற்றுவா யாரும். ஏன்னா இந்த எத்தனையோ பேர் இந்த போர்ஷன் வேண்டான்னு உற்றுவா பாருங்க, அதுவும் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணாத உற்றுவா. அந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் கூட எல்லாரும் கை வைக்க மாட்டா. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம், அதே மாதிரி ஸ்ரீவைகுண்ட கத்யம், அதே மாதிரியாக ஸ்ரீவைகுண்ட வர்ணனங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான விஷயம் புரியும். எதை பத்தி நம்ம ரொம்ப டச் பண்ணாம அப்படியே மேலெழுந்த வாரியா அங்கங்க உபன்யாசத்துல சொன்ன விஷயங்களை மட்டும் வச்சுட்டு போயிட்டு இருப்போம் பாருங்க. ஏன்னா டச் பண்ணணும்னா அந்த விஷயத்தை டச் பண்ணா அது ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு நாள் வாசிக்கணும், ஒரு நாள் வாசிக்கணும் அப்படின்ட்டு சில சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்ச சப்ஜெக்ட் மாதிரியான சப்ஜெக்ட் இது. அதனால அதை எடுத்து அவர் கையாண்டு பிரமாதமா வர்ணிக்கிறார். ஒரு சப்தங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி கம்பீரமா வருது. தே சாத்யா சந்தி சாத்யாஹா என்று, அதாவது அங்க இருக்கிற நித்திய புல வந்து நித்திய நித்திய ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற சித்தாலயம், அதாவது அங்கே நித்திய நித்தியமா கைங்கரியம் பண்றவாளை பத்தி வர்ணிக்கிறார். தே சாத்யா சந்தி தேவாஹ, அவர்கள் தேவர்கள், எப்படி சாத்யாஹா என்ற பெயரில் உள்ளவர்கள். குணவபுருவேஷவிருத்த சுரூபைஹி போகைர்வா நிர்விசேஷாக, அவளுக்கு உங்களுக்கும் ஒரு விதமான வித்தியாசமும் கிடையாது. எந்தெந்த விஷயத்துலன்னா அவளுக்கு இருக்க குவாலிட்டியிலையோ, அவளுக்கு இருக்கிற சரீரத்திலையோ, அவளுக்கு இருக்கிற வேஷத்திலையோ, அவளுக்கு இருக்கிற கேரக்டர்லையோ, அவளுக்கு இருக்கிற சுரூபத்திலையோ, அவளுக்கு இருக்கிற சந்தோஷங்கள்லையோ போகங்கள்லையோ ஒரு வித வித்தியாசமும் கிடையாது உங்க ரெண்டு பேரோட. அதாவது தாயார் பெருமாளுக்கு எந்த விதமான சந்தோஷங்களோ அதே மாதிரியான சந்தோஷங்கள் இவாளுக்கும் இருக்கு. சாத்தியால்னு சொல்ல அவளுக்கு நிர்விசேஷா சமமானவர்கள் இருக்கும். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ், விசேஷம் எதுவும் கிடையாதுன்னா நிர்விசேஷம். அதனால இந்த போகத்தினாலையும் குணத்தினாலையும் வெப்புஷனாலையும் வேஷத்தினாலையும் விருத்தத்தினாலையும் போக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதவர்களான சவய சைவையே, அது ஃப்ரெண்ட்லி இருக்கா எல்லாரும். என்ன பண்ணுவானா சாதாரணமா ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றவாள்ல என்ன ஒரே ஏஜ் குரூப்பா பொறுக்கி வேலையை கொடுத்துருவா. ஏன்னா ஒரு சமரசத்தை இருக்கும், ஒரு ஒருத்தர் ஜோக் அடிச்சா அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிற வாளுக்கு ஒரே சமயத்துல வளர்ந்த வாளுக்கு அவளுடைய அட்மாஸ்பியரும் ஒன்னா இருந்திருக்கிறதுனால அவளால ஒத்து போக முடியும். ஆனே ஒரு ஒரு 60 வயசுல 50 55 வயசுல ஒருத்தர்
48 வயசுல ஒருத்தர், 35 வயசுல ஒருத்தர், 20 வயசுல ஒருத்தர், இப்படி எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா ஒருத்தருக்கும் ஒருத்தரோடையும் ஒத்து போகாது. அதுவும் வயசான வாழோட யாரா யாருக்குமே ஒத்து போகாது. ஏன்னா அவர் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து அப்டேட்டடாவே இருக்காது. அவர் பழைய ரீதியில எதையோ பண்ணிட்டு இருப்பார். கம்ப்யூட்டர் வந்தாவட்டு ஒர்க் பண்ண தெரிஞ்சவான்னு சில பேர், கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு முன்ன ஒர்க் பண்ண தெரிஞ்சவா, இப்பெல்லாம் அவள் எல்லாம் பியூனா இருக்கிறது கூட லாயக்கு இல்லாம போயிட்டா. என்னன்னா அவள் எல்லாம் எந்த எந்த ஆபீஸ்லயும் தே வில் நெவர் பிஃபிட், தே கே நாட் கெட் பிஃபிட்டட் தெம் செல்ஸ். ஏன்னா எதுக்கும் தகுதி கிடையாது. இப்போ அவள் எல்லாம் வேலைக்கே போக முடியாது. அந்த மாதிரியான ஸ்தித்தியானது உருவாயிருக்கு. இப்ப லேட்டஸ்டா கம்ப்யூட்டர்லயும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவா, அந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவா, அது ஐயோ இவெல்லாம் ரொம்ப 80s 90s பீப்புளா இருக்காளே, அவளோட எல்லாம் அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு இந்த 2018-19 பேட்சஸ்னா அதுக்கு அதுக்கேத்த மாதிரி பேட்சஸ் செலக்ட் பண்றான். ஏன்னா எந்த பெரிய பெரிய கம்பெனியும் பேட்ச் செலக்ட் பண்ணச்சு கூட ஒரே குரூப்பா தான் செலக்ட் பண்றான். அந்த மாதிரி பெருமாள் இருக்க வாழ்லயும் வித்தியாசம், வயசு வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் அங்க போனா எல்லாரும் நித்திய யுவாக்கள் தான். 25, all 25 எல்லாத்தையும் பெருமாள் 25ல செட் பண்ணி வச்சிருக்காரு. 25 மேல ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது வயசு. அந்த மாதிரி நித்திய நித்திய நிர்விஷ சவாயங்கள், எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லி இருக்கான். சோ இந்த கான்செப்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு போல இருக்கு லோகத்துல கூட. ஏன்னா வயசானவாள கூட வச்சுக்கிறதுல 1008 ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இந்த வயசானவா தான் அப்டேட்டடா பிஹேவ் பண்ண முடியறதில்லை. என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அவளுடைய படிப்பு அவளுடைய அந்த அட்மாஸ்பியர் வேறையா இருக்கு. அதனால என்ன பண்றா இப்ப எல்லாம் ரொம்ப 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 இவாளும் வந்து புரிஞ்சுட்டா. ஏன்னா இவாளே யுவாவா இருக்கிற சமயத்துல அவ அப்பா அம்மாக்களோட சிரமப்பட்டிருக்கா. அதனால என்ன பண்ணிட்டா, இப்ப மறுபடியும் நான் வந்த உடனே குழந்தைகளை நான் தனி கொடுத்துட்டு வச்சுட்டேன் இல்லையோ அப்படின்னு சொல்றதுல மாமாக்களுக்கும் மாமிகளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கே தெரியும் நாங்க அவுட் டேட்டட்னுட்டு. அதனால நாங்க வந்த உடனேயே நாங்க தனி கொடுத்துருந்தா வச்சுடுவோம் அப்படின்னு முதல்லயே சொல்லிடுறா, டிக்ளேர் பண்ணிடுறா. எங்களோட தான் இருக்கணும்னா யாரும் பொண்ணு கொடுக்கறதுக்கும் கஷ்டப்படுறா. ஏன்னா சவயசாலா இருக்கணும். ஸ்ரீவைகுண்டத்திலேயே தான் பரிஸ்தி. ஸ்ரீவைகுண்டத்திலயும் எல்லாரும் சவயசல்வையேன்ற, ஏன்னா சண்டை வருன்றதெல்லாம் காரணம் இல்லை. அங்க பெருமாள் போகத்துல தாரதமியம் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கிற சமயத்துல ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்றாரு. அவருடைய ஸ்ரீவைகுண்ட லோகம் அவர் தான் எப்படி வேணா டியூன் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே, இப்ப வந்து என்ன பண்ணுவா, யூனிஃபார்மிட்டி கொடுக்கச்ச, அந்த யூனிஃபார்ம் கொடுக்கச்ச, யூனிஃபார்ம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அது என்ன வயசையும் ஒன்னா செட் பண்ணிக்கிறார் அவர், அது அவருடைய இஷ்டம். அதனால சவய சைவையே நித்திய நிர்தோஷ கந்தா, எப்பவும் ஒரு சின்ன தோஷத்துக்கு கூட பிரசக்தியே இல்லாதவர்கள் அவர்களை தான் செலக்ட் பண்றார் பெருமாள். ஏன்னா இப்ப செலக்ட் பண்றாருல, இங்கேயே இங்கேயே ஒரு விதமான நிலையை அடைஞ்சு போறவாள் வேற, அங்கேயே இருக்கிறவாள் அவா இருக்காளே. அவள்லாம் எப்படிறான்னா நித்தியமாகவே பகவதிச்சையே அப்படிதான். அவள பெருமாள் ஒரே மாதிரியாகவே இருக்க வச்சிருக்காரு. ஒத்தருக்கொத்தர் தாரதமியமே கிடையாது. எல்லாரும் நித்திய நிர்தோஷ கந்தாக. ஹே ஸ்ரீஹி, ஹே தாயாரே, ஸ்ரீரங்க பர்த்து தவச்ச, அவள்லாம் என்ன பண்றா, ஸ்ரீரங்க பர்த்தாவான உனக்கு, ஸ்ரீரங்க பர்த்தாவான பெருமாளுக்கும் உனக்கும், ஹே தேவி உனக்கும் பத பரிச்சர பரிச்சார விருத்தியை, உங்கள் ரெண்டு பேருடைய திருவடி தாமரைகளில் கைங்கரியம் பண்ணுவதை சதாபி எப்பொழுதும், என்ன அது எப்பவும் கைங்கரியம் பண்ணுன்ற எண்ணமே எப்படி இருக்கா, அதுவும் ஹட்டாத் கைங்கரிய போதாகா, வேண்டாம் கூட சொன்னா கூட ஆள் விடவே மாட்டான், கைங்கரியம் பண்ணாம இருக்கவே முடியாது. அதுவும் பிரேமத்தோட கைங்கரியம் பண்றேன் அப்படின்ட்டீங்கன்னா காலை நான் தான் பிடிப்பேன் நீ தான் பிடிப்பேன்னு காலை உடச்சிடக்கூடாது, அத மாதிரிலாம் கிடையாதுங்க. அதனால எல்லாருக்கும் கைங்கரியத்துல ஒரு நல்ல புத்தி இருக்கு. அதுவும் எதனால ஏற்படுற கைங்கரியம்னா பிரேமையினால, அத்தியதிகமான ஒரு பிரேமை பெருமாளிடத்துல. அப்ப இப்படி சண்டைக்கு சான்ஸ் கிடையவே கிடையாது. பிரேம பிரத்ரான பாவ, பிரேமமும் எப்படிதான் இருக்குன்னா திரவீபூத்தமா இருக்கு. அவ மைண்ட் எல்லாம் வந்து அப்படியே பிகல் ரஹாஹைன்னு சொல்றோம் ஹிந்தியில, அந்த மாதிரி அத்தியதிகமான பிரேமையினால திரவீபாவத்தை அடைகின்ற பிரத்ரான பாவ, பிரத்ரான பாவனை அப்படியே பெருகிறது, பிரேமையினுடைய பெருக்கு. அந்த பெருக்கினால் பாவ ஆவிதகதைய ஹட்டாம், அதாவது என்னன்னா அதனால் ஹிருதயமானது எப்படிதான் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மிருதுவாயிடுறது. அப்படிப்பட்ட ஹட்டாத்கார கைங்கள் பண்ணியே ஆகணும் கைங்கரியம் அப்படின்றதாக ஒரு பிரேமையினால, அத்தியதிகமான பிரேமை. இப்போ லோகத்துல ஒரு காலை பிடிச்சு விடணும் அத்தனைக்கு ராஜாவுக்குன்னா வேற வழி இல்லையே, பண்ணிதானே ஆகணும், அப்பதானே சேலரி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் கைங்கரியம் பண்ணுவான். ஏதாவது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குமாடானா இருக்காது சாதாரண லோகத்துல.
ஆனா அதுவே ராஜாவிடத்துல அத்தியதிகமான பிரேமைன்னு ஒருத்தனுக்கு ஏற்பட்டதுன்னா அவன் எப்பவும் கைங்கரியம் பண்ணிருப்பான். தாயார் எப்பவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறதான் லைக் பண்றான். ஏன்னா பெருமாளுடைய திருவடியே அப்படிப்பட்டது. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வேற வேற ஸ்பர்ஷம். அத தாயாருக்கு அது அனுபவிக்கிறதுனால அதை விடுறதே இல்லை தாயார். என்ன லோகத்துல வேற லோகத்துல கூட இது வழக்கமா சொல்லுவா. நான் அடியும் யாருண்டையும் சொல்றது இல்லை, ரொம்ப சொல்றேன். யாருண்டேன்னா ஆண்டியாண்டே சொன்னதில்லை. இது வந்து ஆனந்த விகடன்ல குமுதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன். ஆனா வஸ்துதா அதை சொல்லலாமன்னா சொல்லவே கூடாது. ஆனா அவாவா புரிஞ்சுட்டு தான் ஆனந்தே தவிர நம்ம அதை சொல்ல முடியாது. என்னதுதான்னா ஐஸ்வர்யம் வேணும் லோகத்துல அப்படின்னா பெருமாள் ஆத்துகாருடைய காலை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்றவாளுக்கு தான் ஐஸ்வர்யம் ஸ்திரமா இருக்கும் அப்படின்றதாக ஒரு ஒரு பிராச்சீனமான ஒரு வழக்கம் இருக்கு. அதனால வந்து என்ன பண்றாருன்னா எல்லாரும் அங்க பெருமாளுக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும்ன்றத லக்ஷ்மி விடுறதே இல்லை, தானே பிடிச்சுன்னு இருக்கா இல்லையா. அது மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஸ்திரத்துக்கு ஒருவேளை இதுதான் காரணமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியா கைங்கரியமே பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஆனா அது காரணம் இருக்கா இல்லையான்றது விஷயம் வேற. எப்பவுமே நித்திய ஐஸ்வர்யத்தோட கூடினவள் தான் லக்ஷ்மி. ஆனாலும் அவள் என்ன பண்றான்னா பெருமாளுடைய திருவடியை இடைவிடாது பிடித்து கொண்டிருப்பதனால் அவளுடைய ஐஸ்வர்யத்துக்கு இதுதான் காரணமா இருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால லோகத்திலையும் அதை எல்லாரும் பண்ணணும்ன்றதாக ஒரு சில ஸ்திரீகள் அபிப்பிராயப்பட்டு அதெல்லாம் எழுதி வைக்கிறா. ஏன்னா இந்த அங்க கிடைக்கிற இடத்துல கேப்ல இந்த பேஸ்புக்லயே இருக்கட்டும் அதுலயே இருக்கட்டும் இதுல இருக்கட்டும் எழுதுறா பாவம். அது யாரு புரிஞ்சுக்கிறாளோ யார் பண்றாளோ அது விஷயம் வேற. ஆனா எப்பவும் பதி சுசுஷைன்றது ஸ்திரீகளுக்கு உசந்த தர்மம்ன்ற ஒரு தர்மத்தையாவது இன்னைக்கு சொல்லலாம். அது என் ரொம்ப சொல்றது இல்லை. பதி சுசுஷைன்றது ரொம்ப முக்கியமான தர்மம். அதனால அந்த தர்மம் பதி சுசுஷ நாரிகள் பெண்களுக்கு இதை காட்டிலும் வேற தர்மமே வேண்டான்னே சொல்லியிருக்கு. ஏன்னா வேற எதுவும் நீங்கெல்லாம் நான் ஸ்திரீ தர்மம் என்னன்னு கேட்கறேன் கேட்கணும் ஸ்திரீ தர்மத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும் நான் போயிட்டு என்னென்ன பண்ணணும் கோவிலுக்கு போகணும் நித்தியம் போகணும் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே ஒண்ணுபா ஆற்றுலேயே உட்காந்து பத்தி சுசுஷ பண்ணுங்கோ அதுவே பரோ தர்மா ஸ்ரீநாம் அப்படின்னு பத்திவிரதா ஸ்திரீகளுக்கு அது வந்து வசந்த தர்மம் அப்படின்றதாக பத்தி சுசுஷையதான் சொல்லியிருக்கு. இதைதான் பாவம் கேசவாச்சார் ஆசைப்பட்டார் அன்னைக்கு இதை சொல்லணும் தான் ஆசைப்பட்டார். ஏன்னா அதை சொல்லாக்க என்ன இப்ப லோகத்துல ப்ராப்ளம்னா எப்ப பாரு பத்தி சுசுஷ பண்ணு எல்லா பத்திகளும் உட்காந்துருவான். பாவம் இவாள் ஏற்கனவே பத்தி சுசுரூஷதான். எது பண்றது தலிக பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு காத்தால ஏந்திருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பத்தி சுசுரூஷதான். இப்போ குழந்தைகளை பாத்துக்கிறது அதுவும் பத்தி சுசுரூஷதான். ஏன்னா பத்தியினுடைய குழந்தைகளை தானே பாத்துக்கிறா. என்ன தான் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய கோத்திரத்தை விட்டுட்டு இன்னொரு கோத்திரத்துக்கு வந்து இன்னொரு கோத்திரத்தை செழிக்க வைக்கிறான். இது எவ்வளவு பெரிய பத்தி சுசுரூஷ இதுவே. அதுக்கப்புறம் இவர் தப்பா புரிஞ்சுண்டு அவர் வந்து காலை பிடிச்சு விட்டு கையை பிடிச்சு விட்டுன்னு எப்ப பாரு சொல்லிட்டு இருந்தா தப்பாயிடுமே. அதனால அடியன் ஸ்திரீகளுடைய தர்மம் என்னன்னா பத்தி சுசுரூஷைன்னு சொல்றதுக்கு முன்ன பத்தி சுசுரூஷைன்னு சொல்றதுக்கு முன்னே அவ பண்றதெல்லாம் பத்தி சுசுரூஷதான்றத புரிய வச்சுட்டு சொல்லணும். அதனால அடியன் அதை பத்தி எல்லாம் ரொம்ப பேசாத இருந்தேன். இன்னைக்குதான் முதல்ல பத்தி சுசுரூஷைன்றது என்னன்னு புரிய வச்சு பதிகளும் புரிஞ்சுக்கணும். அதை அப்படி புரிஞ்சுட்டாவிட்டு அதை பத்தி சுசுரூஷ பண்றாளேவா அப்படின்றத நினைச்சுக்கணும் நம்ம. அப்ப அவளுடைய பத்தி சுசுரூஷைக்கு பலன் இருக்கும். நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா, பத்திகளா இருக்குவா சந்தோஷப்படணும் முதல்ல. ஆஹா எங்க என்ன இருந்தாலும் வந்து குழந்தைகளை பார்த்துட்டு குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காகவும் கரெக்டான டயத்துல துணி மறைச்சு வச்சு சுத்தமா வச்சு பசங்களை கார்த்தால எழுப்பி அதுகளுக்கு ஏதோ கொடுத்து அதுகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எவ்வளவு காரியங்கள் எல்லாமே பத்தி சுசுரூஷையில தான் அந்தர்கத்தம். வேற பத்தி சுசுரூஷை தவிர என்ன தனக்கு ஒண்டி பண்ணிட்டு இருக்கிறதா பத்தி சுசுரூஷன்னு கிடையாது. அந்த பத்தியினுடைய கிரகத்துக்கு தானே வந்து எல்லாம் பண்றா. அது மொத்தமே பத்தி சுசுரூஷையில தானே கணக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூடாதுன்றதுக்காக அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பத்தி சுசுரூஷ அதுதான் பரவதர்மா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றேன். ஸ்ரீரங்க பர்து ஸ்தவச்ச பத பரீச்சார விற்பியை சதாபி எப்பவும் பிரேமையோட பண்ணிட்டு இருக்க. அதாவது பிரேமையோட விட முடியாது. பரிச்சரிய பண்றத பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றத விடவே முடியாது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணாத இருக்கவே முடியாது அப்படி ஸ்திதி. என்ன சனயுகம் மன்யமானாக ஒரு க்ஷணம் கைங்கரியம் பண்ணலன்னா யுகம் சுட்டி யுகாயத்தே கிருஷ்ணத்வாம் அபஷ்யதாம் மாதிரியா கைங்கரியம் பண்ணாம அவளால இருக்கவே முடியாது. அதனால ஹட்டாத் கைங்கரிய ஹட்டாத்கார கைங்கரிய போகாக சாத்தியாக சந்தி என்பதாக சாத்தியால பத்தி இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.